தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாமல் அறிக்கை விடுவதா என அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அப்டேட் தெரியாமல் அப்படி என்ன அறிக்கை வெளியிட்டுள்ளார் ஓபிஎஸ்? 11ஆம் வகுப்பில் மாணவர்கள் சேருவதற்கு நுழைவுத் தேர்வு நடத்தி விருப்ப பிரிவுகளை ஒதுக்கீடு செய்யலாம் என அண்மையில் தனியார் பள்ளிகள் தொடர்ந்த வழக்கிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதற்கு எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வை நேற்றே ரத்து செய்து பள்ளி கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் உத்தரவிட்டார். மேலும் அதிக அளவில் மாணவர்கள் விண்ணப்பித்தால் 9ஆம் வகுப்பு மதிப்பெண்களை அடிப்படையாக கொண்டு மாணவரின் விருப்பத்தின் அடிப்படையில் பாடப்பிரிவுகளை ஒதுக்கீடு செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நேற்றே இந்த நுழைவுத் தேர்வை ரத்து செய்தது கூட தெரியாமல் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் நீட் தேர்வு ரத்து என்று தேர்தல் அறிக்கையில் அறிவித்து ஆட்சிக்கு வந்த பின் 11ஆம் வகுப்பு சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வு என்ற உத்தரவை பிறப்பித்திருப்பதாக வந்திருக்கும் செய்தி சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்பதைத்தான் நினைவுபடுத்துகிறது. கரோனா காலத்தில் இந்த நுழைவுத் தேர்வு வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் உள்ளது. 50 வினாக்கள் அடங்கிய வினாத்தாள் தயாரிக்கப்பட்டு தேர்வு நடத்த வேண்டும் என்று உத்தரவிடுவது முன்னுக்கு பின் முரணான செயல். எனவே 11ஆம் வகுப்பு சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இப்படி ரைமிங்கா எழுதி அறிக்கை வெளியிட்ட ஓ பன்னீர்செல்வம் டைமிங்கை மிஸ் செய்துவிட்டார்.